வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள். எதிர்வரும் 24 திகதியுடன் பாராளுமன்ற கூட்டத்தொடர் முடிவுக்கு வருவதாக சபாநாயகர் அறிவிப்பு. நாட்டை ஸ்திரப்படுத்த ரணிலுக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க வலியுறுத்தல். கச்சத்தீவு புனித அந்தோணியார் திருவாலய வருடாத திருவிழா முன் ஆயத்தங்கள் தொடர்பாக இலங்கை அதிகாரிகள் களவிஜயம். இமாலய பிரகடனத்தை ஆதரிப்பதை விட தமிழர்களின் சுய நிர்ணயத்திற்கு ஆதரவை வழங்குமாறு காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கம் கோரிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். 9வது பாராளுமன்றத்தின் 4வது அமர்வு எதிர்வரும் 24 திகதியுடன் நிறைவடையும் என சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். புதிய அமர்வு எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 7ஆம் திகதி ஆரம்பமாக உள்ளதாகவும் இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் விரைவில் வெளியிடப்படும் எனவும் சபாநாயகர் கூறியுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பாராளுமன்ற கூட்டத்தொடரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பில் ஆலோசனைகள் நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகிய பின்புலத்திலேயே சபாநாயகரின் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நாட்டிற்கு வருகை தந்துள்ள சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகள் குழு மற்றும் இலங்கை அதிகாரிகளிடையிலான உத்தியோகபூர்வ கலந்துரையாடல் இன்று ஆரம்பமாகியது. 6 பேர் அடங்கிய சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகள் குழு மின்சார சபை, மத்திய வங்கி மற்றும் நிதியமைச்சு உள்ளிட்ட நிறுவனங்களின் அதிகாரிகளோடு கலந்துரையாடலில் ஈடுபடுவதாக நிதி ராஜாங்க அமைச்சர் சிகாந்த் சேமசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கை மற்றும் சர்வதேச நாணய நிதியத்திற்கு இடையிலான வேலை திட்டத்தினை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பில் இதன் போது கலந்துரையாடப்பட உள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் அவர்கள் தலைமையில் ஜனாதிபதியினை சந்தித்து பொருளாதார மறுசீரமைப்பை மேற்கொண்டு இலங்கையை குறிப்பிடத்தக்க அளவு முன்னேற்றம் அடைந்துள்ளமை தொடர்பாகவும் பாராட்டுகளை தெரிவித்திருந்தனர். இந்த குழுவினர் எதிர்வரும் 19ஆம் தேதி வரை இலங்கையில் தங்கியிருக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகள் கடந்த நாட்களில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு விஜயம் மேற்கொண்டு ஆளுநர்களை சந்தித்து பல்வேறு விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடல் மேற்கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது. ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்புரைக்கு அமைய செங்கடலில் கௌதி போராளிகளால் மேற்கொள்ளப்பட்டு வரும் பயங்கரவாத நடவடிக்கைகளை முறியடிக்கும் நடவடிக்கைக்காக இலங்கை கடற்படையின் விஜயபாகு, கஜபாகு கடற்படை கப்பல்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பலில் சுமார் 100 மாலுமிகள் பணிபுரிகின்றார்கள் என்றும் இந்த கப்பல்கள் உலங்கு வானூர்தி தரையிறங்கும் வசதி உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் அதிநேரம் கப்பல் புறப்படுவதற்கான திகதி மட்டும் வெளியிடப்படவில்லை. இதேவேளை சரக்கு கப்பல்களை பாதுகாப்பதற்காக செங்கடல், அரபிக்கடல், ஏடன் வளைகுடா மற்றும் அதனை அண்டிய கடல் பாதைகளில் இந்த கப்பலை பயன்படுத்த உள்ளதாகவும் கடற்படை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அத்துடன் ப்ராஸ்பெரிட்டி கார்டியன்ஸ் நடவடிக்கையின் கீழ் இலங்கை முதலில் ஒரு கப்பலை அனுப்பும் என தெரிவித்துள்ள கடற்படை பேச்சாளர் கப்பலின் திறமையினை அடிப்படையாக வைத்து அதனை பயன்படுத்துவோம் எனவும் தற்போதைய தேவைகள் மற்றும் இலங்கையின் பொருளாதார நிலைமையினை கருத்தில் கொண்டு எதிர்காலத்தில் மேலதிக கப்பல்களை செங்கடல் பகுதிக்கு அனுப்புவோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பொருளாதாரத்தை கட்டியெழுப்பி நாட்டை ஸ்திரப்படுத்துவதற்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என ஆளும் கட்சியின் பிரதம அமைப்பாளரும் நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சருமான பிரசன்ன ரணதுங்க வலியுறுத்தியுள்ளார். கம்பஹா மற்றும் மினிவாங்குட தேர்தல் தொகுதிகளின் எதிர்கால அபிவிருத்தி நடவடிக்கைகள் குறித்து ஒடுகம்பல பிரதேசத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் அமைச்சர் தனி குறிப்பிட்டுள்ளார். நாடு எதிர்நோக்கும் பொருளாதார நெருக்கடியினை தீர்ப்பதற்கு தற்போதைய ஜனாதிபதியே பொருத்தமானவர் என்பது தனது தனிப்பட்ட நம்பிக்கை. தற்போது நாடு சோதனைகளை மேற்கொள்வதற்கு பொருத்தமான தருணத்தில் இல்லை எனவும் இவ்வாறான சோதனைகளை மேற்கொள்வதன் மூலம் நாடு மேலும் பாதாளத்தில் விழும் எனவும் அமைச்சர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் மொட்டு கட்சியினர் என்ன செய்வார்கள் என்று அனைவரும் கேட்கின்றனர். மொட்டு இன்னமும் வேட்பாளரை தெரிவு செய்யவில்லை என்பதை மிகவும் பொறுப்புடன் கூறுகின்றேன். வேட்பாளரை முன்வைப்பதா இல்லையா என்பது குறித்து கட்சி இன்னமும் ஆலோசித்து வருகிறது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு நாட்டு மக்கள் வரிசையில் நின்று கடும் அவதிக்குள்ளாகினர். ஆனால் அன்று இருந்த பல பிரச்சனைகள் இன்று தீர்க்கப்பட்டு வரும் நிலையிலும் இன்னமும் பல பிரச்சனைகள் உள்ளன. இந்த நாட்டு மக்கள் எப்போதும் தேசிய பிரச்சனைகளை தீர்ப்பதன் அடிப்படையிலேயே ஜனாதிபதியை தெரிவு செய்திருக்கிறார்கள். எனவே ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட்டால் கூட்டணியில் உள்ள கட்சிகள் அவருக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றேன். தற்போதைய ஜனாதிபதி தேர்தலில் தேசிய வேட்பாளராக அவர் போட்டியிட வேண்டும் என்றும் தெரிவித்தார். முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெஹலிய நம்புக்வல்லவுக்கு எதிராக கொழும்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்றும் வீதி நாடகம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டது. இலங்கையில் சுகாதாரத்துறையில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முன்னாள் அமைச்சர் ஹெஹலியவை பதில் கூற வேண்டும் என்று தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டதுடன் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மலர் வளையங்கள் மற்றும் உருவப் பொம்மைகளை போன்றவற்றை வடிவமைத்து தமது எதிர்ப்புகளை தெரிவித்துள்ளனர். அத்துடன் முன்னாள் அமைச்சர் ஹெகிலிய கைது செய்யப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. இதன் காரணமாக கருவாத்தோட்ட போலீஸ் நிலையத்திற்கு முன்பால் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டதுடன் நீர்த்தாரை பிரயோக வண்டிகளும் கண்ணீர் புகை தாக்குதல் நடத்துவதற்கு கலக தடுப்பு போலீசாரும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தார்கள்.
இதேவேளை போராட்ட களத்திற்கு வருகை தந்த நாடாளுமன்ற உறுப்பினர் காமிந்து ஜாவர்தனவுக்கு போராட்டக்காரர்கள் கடும் எதிர்ப்பு வெளியிட்டதோடு குறித்த விடயங்கள் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பவோ நடவடிக்கை எடுக்கவோ இல்லை எனவும் தெரிவித்து போராட்டக்காரர்கள் கோஷமிட்டனர். மட்டக்களப்பு மயிலத்தமடு மாதவனி பகுதியில் உள்ள பணியாளர்கள் உள்ளிட்ட பலர் பட்டி பொங்கல் தினத்தை கருப்பு நாளாக அனுஷ்டித்து பொங்கல் பானையில் கருப்பு நிற துணி கட்டி பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். அண்மை காலங்களாக மயிலத்தமடு மாதவனி பகுதியில் பெரும்பான்மையின அத்துமுறைய குடியேற்றவாசிகளால் பல்வேறு அட்டூழியங்கள் அரங்கேற்றப்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழர்களின் பூர்வீக பகுதியிலான மயிலத்தமிடு மாதவனி பகுதிகளில் மாடுகளை மேய்ச்சலுக்கு விடும் தமிழ் பணியாளர்கள் சில சிங்கள இனத்தவர்களினால் அச்சுறுத்தப்படுகின்றார்கள். அதேவேளை பொறிவைத்து பிடித்து கால்நடைகளை வெட்டும் செயற்பாடுகளிலும் மேய்ச்சலில் ஈடுபடும் மாடுகளை கொலை செய்யும் அட்டூழியங்களிலும் அத்துமுறைய குடியேற்றவாசிகள் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த அட்டூழியங்களுக்கும் காணி ஆக்கிரமிப்புக்கும் நீதி கோரி மயிலத்தமிடு மாதவனி பணியாளர்கள் 100 நாட்களுக்கு மேலாக போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்ற போதிலும் இதற்கான நிரந்தர தீர்வினை வழங்குவதற்கு அரசாங்கம் தாமதித்து வருகிறது. இந்த நிலையில் பட்டி பொங்கலான இன்று பணியாளர்கள் உள்ளிட்ட பலர் அட்டூழியங்களுக்கு நீதி கோரி பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். குறித்த போராட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன், யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன், நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரன் மற்றும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மதத் தலைவர்கள் என்று பலரும் கலந்து கொண்டிருந்தனர். கச்சதீவு அந்தோனியார் தேவாலயத்தின் வருடாந்த திருவிழாவை முன்னிட்டு முன்னேற்பாடுகளுக்கான கள விஜயம் ஒன்று இன்று இடம்பெற்றுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க புனித கச்சதீவு அந்தோனியார் தேவாலயத்தில் எதிர்வரும் மார்ச் மாதம் வருடாந்த திருவிழா இடம்பெறுகின்றது. இந்த நிலையில் திருவிழாவின் முன்னேற்பாடுகளை மேற்கொள்ளவும் கள நிலவரங்கள் தொடர்பில் ஆராயவும் இலங்கையிலிருந்து ஒரு குழுவினர் கச்சதீவுக்கு நோக்கி பயணித்திருந்தனர். இந்த விஜயத்தில் யாழ் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் ஸ்ரீமோகனன், நெடுந்தீவு பிரதேச செயலாளர் ஜெயகாந்தன், நெடுந்தீவு பங்குநிலை அருட் சகோதரர் பீட்டர் ஜெயநேசன் உள்ளிட்ட மூவர் அடங்கிய குழுவினரும் மற்றும் தீவக கடற்படையின் பிரதான கண்காணிப்பாளர் மற்றும் கடற்படையினர் என்று பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது வருடாந்த திருவிழாவில் இந்திய இலங்கை மக்களின் வருகையும் அவர்களுக்கான தங்குமிட வசதிகள், தேவாலயத்தின் துப்புரவு பணிகள், மருத்துவ வசதி உதவிகள், குடிநீர் பெற்றுக் கொடுத்தல், சிற்றுண்டி வசதிகள், படகு சேவை, போக்குவரத்து ஒழுங்குகள் மற்றும் இதர பாதுகாப்பு வசதிகள் தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்பட்டது. இமாலய பிரகடனத்தை ஆதரிப்பதை விட தமிழர்களின் சுயநிர்ணயத்திற்கு ஆதரவை வழங்குமாறு காணாமல் ஆக்கப்பட்டோரின் சங்கம் சுவிஸ் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. தாய்ப்பொங்கல் தினத்தை முன்னிட்டு காணாமல் ஆக்கப்பட்டோரின் சங்கத்தால் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் பின்னர் இடம்பெற்றிருந்த ஊடகவிலான சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர்கள் இவ்வாறு தெரிவித்தனர். இமாலய பிரகடனம் என்ற காலாவதியான கருத்தையும் ஒற்றையாட்சியையும் ஊக்குவிப்பதை விட பொது வாக்கெடுப்பை ஆதரித்து தமிழர்களுக்கு சுய நிர்ணயத்தை வழங்கவும் இந்த பிரகடனம் பன்மைத்துவ சமூகத்தின் கூடிய ஒற்றையாட்சி அரசை உருவாக்க முயல்கிறது. இது சிங்கள சமூகத்திற்கு சாதகமாக அமையும். சுவிஸ் மற்றும் பிற அரசாங்கங்கள் செல்வாக்குமிக்க தமிழ் குழுக்களை பலவீனப்படுத்துவதற்கு பங்களிக்கும் சில அரசு சார்பற்ற நிறுவனங்களை ஆதரிக்கின்றன. தமிழர்களின் நிலங்களை அபகரிக்கும் ஒரு மாறுபட முயற்சியாக தெரிவதனால் நல்லிணக்கம் என்று அழைக்கப்படுவதை நாங்கள் விரும்பவில்லை. அரசியல் தீர்வு காண்பதில் தமிழர்களில் எவரும் ரணிலிகோ அல்லது எந்த சிங்கள தலைவரையும் நம்பவில்லை. இலங்கையில் வசிக்கும் தமிழ் மக்களுக்கும் போர்னால் இடம்பெயர்ந்த மக்களுக்கும் இடையே பொது வாக்கெடுப்பு நடத்த சுவிஸ் நாடானது வளங்களை ஒதுக்குமாறு வலியுறுத்துகிறோம் என்று குறிப்பிட்டனர். மேலும் செழுமையான தமிழ் கலாச்சாரத்தையும் அதன் அடையாளங்களையும் மொழியினையும் வடக்கு கிழக்கில் உள்ள அவர்களின் பூர்வீக நிலங்களையும் அளிக்க முயலும் தமிழர் விரோத வேலைத்திட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர்.